ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து வேறு லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா கிராண்டில் வந்து முடிஞ்சோடனே நம்ம சேது அண்ணா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பட்டாசு வந்து கொளுத்தி போட்டு போயிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வந்து ஒரு எவிக்ஷன் வந்து இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னா வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது 24 வந்து ஒரு எவிக்ஷன் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக யாருனாலையுமே டிசைட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா யார் இந்த கேமுக்கு வந்து அன்ஃபிட் அப்படின்றது, ஏன்னா வந்து உள்ளே இருக்கவங்களுக்கே இவங்க யார் இவங்க யாருன்னு இன்னும் இன்ட்ரடியூஸ் கூட வந்து ஆயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து 24 வந்து அவங்களை நாமினேட் பண்ண முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்குமே இன்னும் வந்து யார் வெளியில் போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் கூட வந்து கொடுக்கல, அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உட்காந்து வந்து ஏன் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து எடுத்து வைக்கும்போது நம்ம சேஜனாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா, நம்ம ஜாக்லின் மதியம் வந்து ப்ரோமோவில் வந்து நம்ம ஜாக்லின் வந்து நான் வந்து ஒரு நாள் வந்து என்னோடய பெட்டை எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு 4 வந்து நாமினேஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகராறு வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பிரச்சனை போயிட்டுங்களா சாஜனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டிசைட் பண்ணும்போது நானும் ஒரு ஆளாக அந்த இடத்துல இருந்தேன். ஸோ வெளியில் இதனால் வெளியில் போகணும் ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஏன் கேமை வந்து நீ கிவ் அப் பண்ணுற, அவ்வளோ நல்ல பொண்ணு, நீ ஸ்போர்ட்டிவான பொண்ணு, தைரியமான பொண்ணு, கான்ஃபிடென்ஸான பொண்ணு, உனக்கெல்லாம் இது பயங்கர ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தீபக் ரவீந்தர் அப்படின்னு எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து கேமை வந்து கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை, பட் எனக்கு வெளியில் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணே வந்து என்ன அப்படின்னா வந்து தவளைத்தனை வாயால் வந்து கிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால தான் மேபி சார்ஜ் நான் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வெளியாச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒன் டேயில் வந்து கண்டிப்பாக எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒன் டேக்காக இவ்வளோ ஒரு கிராண்ட் லான்ச் பண்ணி ஒரு கண்டஸ்டண்டாக இவ்வளோ என்கொயரி பண்ணி வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிக் பாஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து என்ன சொல்கிறார் ரவீந்தர் வந்து பிக் பாஸ் ரிவீவர் இல்லையா, நம்ம விஜய் சேதுபதி சார் கூட சார் நல்ல காசுபலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உள்ளே இருந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம ரிவீவர் வந்து ரிவ்யூ வந்து ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணேன், கன்வின்ஸே ஆகலை. அதையும் தாண்டி எகெயின் அகெயின் கன்வின்ஸ் பண்ணாலும் நான் உள்ளே வரமாட்டேன்னு வெளியில் படுத்தது வந்து ஏதோ கண்டென்ட் அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா நான் ரிவியூவராக வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வெளியிலேருந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்குறது தான் ஏதோ பண்ணுதுன்றதை சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து கண்டென்ட் கொடுக்குறது பச்சையாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது, ஜாக்லினை எந்த பார்வையில் பார்க்க போகிறாங்க அப்படின்றது வந்து மாயா மாதிரி ஜாக்லினும் ஒரு ஆளாக வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து உருவம் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.